வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஃபியூச்சர் தமிழ்ச்சி பேஜுக்கு அன்போடு வரவேற்கிறேன். பிஃபோர் வீடியோக்களை பார்த்து முன்னாடி மறக்காம எல்லாரும் ஃபியூச்சர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, அதாவது மஷ்ரூம் ஷெட்டில் எந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும், அதிகமாக ஸ்ப்ரே பண்ணணுமா இல்லைன்னா கம்மியாக ஸ்ப்ரே பண்ணணுமா, தண்ணியோட அளவு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆயிஸ்டர் மஷ்ரூம் நல்லா வளர்ந்து வர்றதுக்கு தேவையான டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22-25 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் வந்து 90% அளவு இருக்கணும். இப்போ இது சொல்லிட்டீங்க, இது எப்படியெல்லாம் பார்க்கறது, நமக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் தான் இருக்கணும்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஏன் நம்ம ஊரில் மட்டும் காளான் வளர்க்கறதுக்கு நம்ம வந்து ஷெட்டை வந்து இவ்வளோ கூலாக வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காளானுக்கு தேவையான டெம்பரேச்சர் பார்த்துட்டோம். டெம்பரேச்சர் 22-25 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ஈரப்பதம் 90% இருக்கணும். முதல்ல நான் வந்து ஏன் நான் வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்து நம்ம சைடில் செலவு பண்ணுறோம், அதே வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் கம்மியாக செலவு பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலாக இருக்கக்கூடிய பிளேசஸை பற்றி தான். அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்கிற பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம்ஸ்க்கு தேவையான கிளைமேட் வந்து சூட்டபிளான கிளைமேட். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிராக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் அதிகமாக வெப்பம் இருக்காது, கரெக்டாக இருக்கும் மஷ்ரூம் வளர்கிறதுக்கு. அதனால தான் அங்கே அதிகமாக மஷ்ரூம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே சேல் பண்ணுறாங்க. இதையே நம்ம ஊர் சைடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து ஏறுறதும் குறைவாக இருக்கிறதும் ஒரு நிலையாக இல்லாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து தண்ணி தேவை வந்து அதிகமாக இருக்குது, அங்கே தண்ணி தேவை குறைவாக இருக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ இந்த ஷெட்டை எப்படி நம்ம குளுமையாக வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளைமேட்டே வந்து கூலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வாட்ரு வந்து அதிகமாக தேவைப்படாது, தண்ணி வந்து கொஞ்சம் லிமிட்டாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இப்போ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரியான தண்ணீரை வந்து எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ என்னென்ன முறைகள் எல்லாம் நம்ம வந்து கையாண்டா நம்ம வந்து நம்மளோட மஷ்ரூம் ஷெட்டை குளுமையாக வச்சுக்க முடியும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை எப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், அது ரெண்டு விதம் இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பைப் லைனை கனெக்ட் பண்ணி உள்ளே நாமளே வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நாங்கள் மஷ்ரூம் ஷெட் அமைச்சிருந்தோம், அந்த மஷ்ரூம் ஷெட்டு பக்கத்தில் கிணறு இருந்துச்சு. கிணறுல நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு பைப்பு கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்களே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கோணி பைகள், கீழே இருக்கக்கூடிய மண் செங்கல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ரெண்டு முறை இல்லை மூணு முறை வந்து நாங்கள் வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணுவோம். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஆட்களை வச்சு ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை அப்படின்னு மூணு வேலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் குளுமையாக வச்சுக்க முடியும். இந்த மாதிரி உங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற இடத்துலாம் நீங்களே உள்ளே போய் ஸ்ப்ரே பண்ணலாம். இது ஒரு வகையான மெத்தடு. ரெண்டாவது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணுறது. இது இந்த மஷ்ரூம் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் போட்டிருந்தாங்க. இதுவும் நாங்கள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணியிருந்தது தான். நாங்கள் வந்து திருநெல்வேலியில் போயிருந்தப்போ ஒருத்தரோட ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் போட்டிருந்தாரு. அவர் வந்து இது மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா அவரோட மஷ்ரூம் ஷெட்டை வந்து குளுமையாக வச்சுருக்கதாகவும் சொன்னார். ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம் மட்டும் இல்லாமல் அவரோட ஷெட்டை சுற்றி க்ரீன் கலர் நெட்டால் கவர் பண்ணி வச்சுருந்தாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி அதிகமாக புகாத மாதிரியும் சுற்றி கவர் பண்ணி வச்சுருந்தாரு. அதனாலே அவரோட ஷெட்டு வந்து ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. ரெண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று ஸ்ப்ரிங்க்ளர் சிஸ்டம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கையால் ஸ்ப்ரே பண்ணுறது. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன வந்து முறைகளை நம்ம கையாண்டால் நம்மளோட ஷெட்டை வந்து ரொம்ப சில்லுன்னு வச்சுக்க முடியும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து கட்டியிருக்கக்கூடிய மஷ்ரூம் ஷெட்டு வந்து தென்னை ஓலையிலையோ அல்லது பனை ஓலையிலையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட்டியிருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் காட்டின இந்த ஃபோட்டோலையும் சரி இந்த மஷ்ரூம் ஷெட்லேயும் சரி, அவங்க வந்து மஷ்ரூம் ஷெட்டை தென்னை ஓலையால் தான் அமைச்சிருக்காங்க. தென்னை ஓலை வந்து முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இடத்த குளுமையாக வச்சுக்கும், அதனால் தென்னை ஓலையால் கட்டியிருக்காங்க. சுற்றி இந்த மாதிரி க்ரீன்
கலரில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி துணியால் கட்டி வச்சுருக்காங்க. இதனாலையும் வந்து சூரிய ஒளி புகாத மாதிரி அந்த ஷெட்டை குளுமையாக வச்சுக்க முடியும். இது ஒரு விஷயம். இந்த பற்றின ஃபுல் வீடியோ, அதாவது ஒரு ஷெட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியல, இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிறது புரியல அப்படின்னா நான் அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அப்படி இல்லை மேலே ஒரு லிங்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மாதிரி தென்னை ஓலை இல்லை பனை ஓலையை வச்சு நீங்கள் ஷெட்டை அமைச்சிங்க அப்படின்னா உங்களால் உங்கள் ஷெட்டை வந்து பார்த்திங்கன்னா குளுமையாக வச்சுக்க முடியும். முன்னாடியும் சரி சுற்றியும் சரி உங்கள் வந்து ஷெட்டை வந்து பார்த்திங்கன்னா தென்னை ஓலையாலேயோ இல்லை பனை ஓலையாலேயோ கட்டி வைங்க. ரெண்டாவது முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதவுக்கு முன்னாடியும் வந்து கோணிப்பையை கட்டி தொங்க விடுங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கு இல்லைங்களா உங்களோட மஷ்ரூம் ஷெட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோணிப்பைகளை வந்து கட்டி தொங்க விடுங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுவீங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி ரொம்ப நேரத்துக்கு சில்லுன்னு வச்சுருக்கோம். இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் கோணிப்பையால் கட்டி கவர் பண்ணி வைங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்ப நேரத்துக்கு ஷெட்டை வந்து குளுமையாக வச்சுக்க முடியும். இதில் பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி உங்களோட எல்லா பிளேஸ்லையும் நீங்கள் வந்து கோணிப்பையை கட்டி தொங்க விடுங்க. இது மூலிமா உங்கள் ஷெட்டை குளுமையாக வச்சுக்கலாம். அடுத்த முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் ஷெட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா மணல்களை கொட்டி வைக்கிறது. மணல் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிமெண்ட் தரையை வந்து அமைக்கலாம். இது ரெண்டு மூலிமாவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மஷ்ரூம் ஷெட்டை வந்து உங்களால் குளுமையாக வச்சுக்க முடியும். அடுத்த கடைசியான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மஷ்ரூம் ஷெட்டை சுற்றி இந்த மாதிரி க்ரீன் கலரால் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி வைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது மூலமாக நீங்கள் வந்து சூரிய ஒளி வந்து புகாத மாதிரி தடுத்து வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய சில்னஸை வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து தக்க வச்சுக்கலாம். அதனால தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். லோ காஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன முறைகளையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். இப்போ நீங்கள் குளுமையாக இருக்கிறத வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய கேள்வி, இப்போ வந்து இந்த ரூம் வந்து குளுமையாக தான் இருக்குது, இந்த அளவுக்குள்ள டெம்பரேச்சரில் தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். வாங்க, இதை பார்க்கறதுக்காண்டி ஒரு மீட்டர் இருக்குது. எவ்வளோ வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்ற பார்க்கறதுக்காக மாய்ஸ்சர் மீட்டர் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான லோ பட்ஜெட்ஸில் இருக்கும், அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து நான் போன எல்லா மஷ்ரூம்லேயும் மஷ்ரூம் ஃபார்மில் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மஷ்ரூம் ஷெட்டை வந்து குளுமையாக வச்சுக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு தடவையும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பார்த்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணணும்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மஷ்ரூம் ஷெட்டில் கட்டி தொங்க விடுங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஷெட்டுக்கு தான் வந்து நீங்கள் தண்ணி அடித்து குளுமையாக வச்சுக்கணுமே தவிர மஷ்ரூம் பேகுக்கு வந்து நீங்கள் தண்ணி அடிக்கக்கூடாது. அப்படி அடிச்சிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பூஞ்ச மாதிரி பிடிச்சி காளான் வளராது. இது வந்து நீங்கள் எப்போ அடிக்கணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காளான் வருது இல்லைங்களா, காளான் வந்து வெளியே வந்து ஒரு பட்டு மாதிரி வந்திருக்கும். அந்த மாதிரி பட்டு வந்தப்பெல்லாம் நம்ம வந்து தண்ணி அடித்து அது வந்து கீழே விழற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா வெளியே வந்து வளர்ந்துருக்கிறப்ப நம்ம வந்து லைட்டாக வந்து ரோஸ் கேன் வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நான் அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய மஷ்ரூம்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு ஓகேங்களா. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு காட்டுறேன். புதுசாக வளர்ந்ததில் நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடாது, நல்லா வளர்ந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சின்ன ரோஸ் கேனை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்ப்ரே பண்ணலாம். நீங்கள் செய்யக்கூடாத மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி அடிக்கிறப்ப பெட்டிலெலாம் படாத மாதிரி தான் அடிக்கணும். இந்த மாதிரி ஹேங்கிங் சிஸ்டமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து ஒராசி ஒராசி போகாமல் கரெக்டாக நீங்கள் போய் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ண முடியும். நீங்கள் வந்து பெட்டில் வந்து தண்ணி படாத மாதிரி தான் அடிக்கணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பெட்டு ஃபுல்லாக ஈரமாகி பூஞ்சம் பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்ப பார்த்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ காளான் வந்து வெளியே வருதோ நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபர்ஸ்ட்லேயே, அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கேனை வச்சு ஸ்ப்ரே பண்ணணும். அதனால் நம்ம இதெல்லாம் தான் செய்யக்கூடாத விஷயங்கள். இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தேவையான கிளியரன்ஸான விஷயங்களை சொல்லிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு வந்து இந்த விஷயத்தில் புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா.
இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லாரும் ஃபியூச்சர் தமிழ்ச்சியோட பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட மறுபடியும் உங்களை ஒரு புது வீடியோவோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபியூச்சர் தமிழ்ச்சி. மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.